Happy morning, children. Today we are going to see 9th standard unit 4 supplementary, The Cat and the Painkiller. This story is taken from an extract of Adventures of Tom Sawyer written by Mark Twain. அதாவது இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 4th யூனிட்டோட சப்ளிமெண்ட்ரியான த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அந்த கதையை தான் பார்க்க போகிறோம். அந்த கதை வந்து த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய தொகுப்பு. இதை எழுதியவர் வந்து மார்க் ட்வைன். மார்க் ட்வைன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, சாமுவேல் லாங்ஹார்ன் கிளமன்ஸ் அப்படிங்கிறவர் தான் புனைப்பெயரான மார்க் ட்வைன்ங்கிற பெயரில் எழுதிட்டு இருந்தார். இவர் வந்து ஒரு அமெரிக்க எழுத்தாளர், நாவலாசிரியர், செல்வந்தர், புத்தகங்களை வெளியிடுபவர், அதுபோக லெக்சரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து மிசோரி அப்படிங்கிற இடத்துல வளர்ந்ததாகவும் இவருடைய கதைக்களங்கள் வந்து அந்த ஏரியாவை சம்மந்தப்படுத்தியிருந்தால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின். வார்ம்அப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கும் அனிமல்ஸுக்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும். குழந்தைகள் வந்து அனிமல்ஸை வளர்த்துறது மூலிமா அன்பு பரிவு இதெல்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, உங்கள் வீட்டில் பெட் அனிமல் இருக்கா, இருந்தால் அதோட பேர் என்ன, அது கூட உங்களுக்கு இருந்த ஹியூமரஸ் அப்படின்னா ஒரு நகைச்சுவையான தருணம் என்ன, நீங்கள் உங்களோட பெட் அனிமல்ஸை எப்படி பார்த்துப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் நாவலை பற்றின ஒரு அவுட்லைன் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இதில் டாம் சாயர் அப்படிங்கிற ஒரு பையன் மிசிசிப்பி ரிவர், செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இருக்கக்கூடிய மிசிசிப்பி ரிவரோட அந்த ஆற்றங்கரைகளில் தான் வாழ்ந்திருக்கிறதாகவும் அவனுடைய ஆண்ட் பேர் வந்து பாலியும் அவனோட பிரதர் பேர் வந்து சிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாம் சாயர் அப்படிங்கிற பையன் வந்து ரொம்ப குறும்புக்கார பையனாக இருந்திருக்கான். எல்லா விதமான குறும்புகளும் செஞ்சுருக்கான். ஸ்கூலுக்கு போகிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதுலேருந்து கிளவராக எஸ்கேப் ஆயிடுவான். அப்படிப்பட்டவன் வந்து பெக்கி தேச்சர் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து அந்த டவுனுக்கு வந்திருக்கு. அன்னையிலேருந்து வந்து ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஆனால் அதுவும் கொஞ்ச நாளும் கூட நீடிக்கலை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் ஸ்கூலுக்கு வராமல் விட்டுருச்சு. ஸோ இவன் ஸ்கூலுக்கு போகிறதையவே வெறுத்துட்டான். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, டாமும் அவனோட ஃப்ரெண்டான ஜோ ஹார்பர் அண்ட் ஹக் மூணு பேரும் சேர்ந்து மிஸ்ஸிப்பிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாக்சன் ஐலாண்டுக்கு போய் அங்கே ஒரு கடல் கொள்ளையர்களாக மாறிடலான்னு போயிருக்காங்க. இவங்க இறந்து போயிட்டு தான் நினச்சி இவங்களுக்கு கடைசி சடங்குகள் செஞ்சிட்ருக்கிறப்போ சர்ப்ரைஸாக அதில் இவங்களே வந்து கலந்துக்கிறதா சொன்னாங்க. இந்த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அப்படிங்கிற இந்த ஸ்டோரியில் டாம் சாயர் வந்து ஆண்ட் பாலியை இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடந்த இன்சிடென்ட்ஸ், அதாவது நகைச்சுவையான இன்சிடென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த கேட் அண்ட் த பெயின் கில்லர். டு என்ஜாய் த ப்ராங்க்ஸ் பிளேட் பை டாம் சாயர் அண்ட் பீட்டர் த கேட். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். டாம் சாயர் அப்படிங்கிறது பையனோட பேர், பீட்டர் அப்படிங்கிறது பூனையோட பேர். இப்போது இதில் வந்து முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பெக்கி தேச்சர் ஏற்கனவே அவுட்லைனில் சொன்னோம், அவள் வந்து ஒரு பொண்ணு. அவள் ஸ்கூலுக்கு வந்ததுனால இவனும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தான். அவள் வந்து உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூலில் விட்டு நின்னதுக்கப்புறம் இவனும் வந்து ஸ்கூலுக்கும் போகிறதில்ல. அவனோட பேட்டு ஹூப் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு ரொம்ப சோகமாயிட்டான். அந்த சமயத்தில் ஆண்ட் பாலி என்ன பண்ணியிருக்காங்க, அச்சுச்சோ பையன் வந்து இப்படி இருக்கானே, உடம்பு தான் சரியில்லையோ அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்பட்டிருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா, காப்புரிமை பெற்ற மருந்துகளையோ இல்லை புதுசாக யாராச்சும் ஏதாவது மெடிசனில் மெத்தடாலஜிஸ் ஏதாவது சொல்லியிருந்தாலோ உடனே வந்து அதை சோதிச்சு பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ரொம்ப ஆர்வக்கோளாராக இருக்கக்கூடிய ஆள் தான் ஆண்ட் பாலிங்கிறவங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை எல்லாமே வந்து டாம் சாயர் மேலே செஞ்சு பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க பக்கம்தான் காத்தடிக்குது. ஏன்னா டாம் வந்து துரு துருன்னு இருக்க பையன், அவனும் சோகமாக உடம்பு சரியில்லாத நாட்டியே இருக்கிறனால இவங்க வந்து எல்லா டெஸ்ட்டையும் அவன் மேலே பண்ணி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவனை சூரிய வெளிச்சத்தில் மார்னிங் நிற்க வைக்கிறாங்க, திருப்பி வந்து இந்த மர சாலை போட்டிருக்கான்ல அது கீழே நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவனை அப்படியே சில்லுன்னு இருக்க தண்ணியில் ஊற வச்சு எடுத்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு அறத்தில் போட்டு ஒரு மெட்டலை தேய்ச்சா எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி ஒரு டவலை போட்டு அவனை அப்படியே தேய்த்தேன்னு தேய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈரமான ஷீட்டில் அவனை சுற்றி அப்படியே கட்டில் கடையில் தள்ளி விட்ட மாதிரி உருட்டி விடுறாங்க. அப்புறம் என்னென்ன கண்டுபிடிச்சி பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஹாட் பாத், ரொம்ப சூடான தண்ணியில் குளிக்க வைக்கிறது, சிட்ஸ் பாத் அப்படின்னா
இடுப்பு கீழேயும் முட்டிகள் வரைக்கும் தண்ணிக்குள்ளே இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உட்கார வச்சுருது. அது சிட்ஸ் பாத், ஷவர் பாத், பிளஞ்சஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஓட்மீல் டயட், அதை ஓட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிளிஸ்டர் பிளாஸ்டர்ஸ், எங்கெல்லாம் காயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பிளாஸ்டர்ஸ் போடுறாங்க. ஸோ இவன் எவ்வளோ தாங்குறான் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ இவனோட டார்ச்சரே தாங்க முடியாமல் அவன் வந்து பெயின் கில்லர் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவன் என்ன பண்ணுறது, அடிக்குறுக்க பெயின் கில்லர் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. கேட்டுக்கிட்டே இருக்கிறனால அவங்க வந்து ஒரே தொல்லையாக இருக்குது, பெயின் கில்லர் கேட்டுட்டே இருக்கிறான், இவங்களோட இனிமேல் நீயே உன்னை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, அந்த பெயின் கில்லர் வச்சு அவன் குடிக்கிறது இல்லை. அவன் இருக்கக்கூடிய ரூமில் இருக்கக்கூடிய தரையில் சிமெண்ட் தரையில நம்ம இதில் வெடிக்குமல்லப்பா, அந்த மாதிரி அந்த வெடிப்புகள் இந்த வுட்டில் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த மருந்தை போட்டு சீல் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறான். ஸோ இது வந்து ஆண்ட்டுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கு. அப்போது ஒரு டைம் வந்து இவன் பண்ணிகிட்ருக்கிற வேலையில் ஆண்டியோட பூனையான பீட்டர் அங்கே வந்திருக்கு. வந்துட்டு ஸ்பூனில் வந்து அந்த பெயின் கில்லரை பார்த்துட்டு தனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ இவன் என்ன சொல்லியிருக்கான், நான்லாம் கொடுக்கல நீ தான் கேட்குற, சப்போஸ் உனக்கு பிடிக்கலனா நீ தான் பொறுப்பு அப்படின்னு பூனைக்குட்டிக்கிட்ட பேசிகிட்ருக்கான். திருப்பும் அது கேட்குறதுனால கடைசியாக வந்து என்ன பண்ணுறான், இப்போ அந்த வாயை பிடிச்சி டாம் வந்து அப்படியே அந்த மருந்தை வந்து ஊற்றி விட்டுறான். ஊற்றி விட்டேன்ன கொஞ்சம் நேரத்தில் என்னவாகுது, பூனை அப்படியே துள்ளி விழுந்து ஒரு இருமல் மாதிரி இருமுது. இருமிட்டு அப்படியே இந்த ரூமை சுற்றி சுற்றி வந்து அங்கே இருக்கிற பொருளையெல்லாம் தள்ளி விட்டு, ஃப்ளவர் பாட்ஸையெல்லாம் தள்ளி விட்டு அதில் இதுலேன்னு இடிச்சுக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, பின்னத்தாங்கால் ரெண்டு கால்லையும் நின்ன மாதிரி கையை தூக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிகிட்ருக்கு. பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் சத்தம் போட்டுட்ருக்கு. அந்த சமயத்தில் என்ன இவ்வளோ சத்தம் அப்படின்னு ஆண்ட் பாலி வந்து அந்த ரூமை திறந்துட்டு வர்றப்போ டபுள் சோமர்சால்ஸ், அதாவது ரெண்டு குற்றி கண்ணு அடிக்குது. அடிச்சுட்டு சந்தோஷமாக என்ன பண்ணுது, கடைசியாக ஜன்னல் கிட்ட இருக்கிற ஃப்ளவர் பாட்டை தட்டி விட்டுட்டு அப்படியே ஜன்னல் வழியாக எட்டி குதிச்சு போயிடுது. உடனே வந்து இவங்க கேட்குறாங்க, என்ன தான் நடக்குது, என்ன நடந்துச்சு அந்த பூனைக்கு, ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து டாம் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, பூனை சந்தோஷமாக இருக்காட்டிருக்கு அதனால தான் இப்படி பண்ணுது, சந்தோஷமாக இருந்தால் இப்படி தான் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஆண்ட் பார்க்குறாங்க என்னடான்னு, கீழே வந்து பெயின் கில்லர் வந்து ஸ்பூனில் ஊற்றிருக்கிறத. உடனே வந்து உனக்கு அறிவில்லையா, இந்த மாதிரி ஒரு சின்ன பூனைக்கு போய் ஒரு அனிமலுக்கு போய் இதை கொடுத்துருக்குற, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அவன் காதை பிடிக்கிறாங்க. அப்போ வந்து அவன் சொல்கிறான், பாவம் எனக்கு அத்தை இருக்காங்க மருந்து கொடுக்குறக்கு, அந்த பூனைக்கு யார் இருக்கா, அதுதான் நான் மருந்து கொடுத்தேன் பாவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். திருப்பி வந்து அப்படியும் போய் இப்படியா மருந்து கொடுப்பேன் அப்படின்னு மறுபடியும் மிரட்டுறாங்க. அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் அதுக்கு வந்து ஒரு அத்தை இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வறுத்திருப்பாங்க, இல்லை அது வந்து ஒரு மனுஷனாக இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோடய குடலையாவது வறுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் இவங்களுக்கு புரியுது, ஓகே நம்ம நிறையா மெடிசின்ஸ் இதெல்லாம் கொடுத்து அவனை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு இவங்க என்னங்கிறாங்க, அவனை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நினைக்கிறேன் டாம், மற்றபடி எதுவும் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. டாமு வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம் நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியும், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் எப்படி என்னை நல்லா பார்த்துக்கணுன்னு நினச்சிங்களோ அதே மாதிரி தான் நானும் அந்த பூனையை நல்லா பார்த்துக்கணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த கதை வந்து முடியுது. ரொம்ப ஹியூமரஸான ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் இது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த கதையை வந்து கண்டிப்பாக டெக்ஸ்டில் ரீட் பண்ணி பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணி படிங்க. இது ரொம்ப ஜோக்கான ஒரு ஸ்டோரி. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.